ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருக்கீங்களா? நாங்கள் நல்லமாக இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இறைவனுடைய பரிபூர்ண அருணால் அனைவரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்னென்ன நாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தா நமது ராசிக்கு மிகவும் நல்லது என்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் தட்டிவிடுங்க. நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனின் தினம் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் இனிய சுப தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 24 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 8 நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க. மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினம். எனவே இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள், நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 12 இடத்தில் புதன் பகவான் வந்துள்ளார். ராசிக்கு 11 இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 10 இடத்தில் 2 கிரக சேர்க்கையாக சுக்கரனுடன் சந்திரன் இணைந்து காணப்படுகிறார். ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 6 இடத்தில் இன்றைய தினம் குரு பகவான் இருக்கிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினம் அன்றைக்கு அமைப்பதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே இன்றைக்கு ட்ரை பண்ணுங்க. அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். அது காரியம் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களது ஏதாவது ஒரு முன்னேற்றகரமான விஷயங்கள் படிப்பு தொழில் சம்பந்தமாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் முயற்சி செய்தால் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மனதில் வந்து உங்களுக்கு சக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த நாளாக இன்றைக்கு காணப்படுவீங்க. இன்றைய தினம் பயமே இருக்காது உங்களுக்கு, அந்த அளவுக்கு நல்ல ஒரு அச்சமற்ற மனநிலை காணப்படும். இந்த வேகம் தொடரணும். இந்த வேகத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் இருக்க கண்டினியூ பண்ண முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. எந்த ஒரு சூழ்நிலையும் கட்டுப்படுத்த கண்டிப்பாக உங்களது மனசக்தி இன்றைய தினம் உதவும். மற்றவர்களுக்காக நிறைய செலவு செய்யறதுக்கு நீங்க விரும்புவீங்க. உங்களுடைய பழைய உறவினர்கள் சில பேர் வந்து சில நியாயமே இல்லாத கோரிக்கைகளை உங்ககிட்ட வைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நீண்டகால நண்பரை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்க போகிறோம் என்ற எண்ணம் உங்களது எதை துடிப்பை இன்னும் அதிகரித்து நல்ல ஒரு ஆர்வமான சூழ்நிலை ஏற்படுத்த கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு இருக்குங்க. ஆச்சரியமான ஒரு நாளாக உங்களது நீண்டகால நண்பரை இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீர்கள். தொழில்துறையில் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும். இல்லை என்றால் தொழிலில் உங்களுக்கு சில கெட்ட பேர் வர வாய்ப்புகள் இருக்குது. எனவே தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய தினம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொன்னான நாளுங்க. நல்ல ஒரு புகழ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்றைக்கி அமைப்பெறுவீங்க. மேலும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான தினமாக அமையுங்க. புகழ் வருமானம் எல்லாம் பெருகக்கூடிய ஒரு நல்ல யோகம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்குது. திருமண முயற்சிகள் இன்றைய தினம் முடுக்கிவிடுங்கள். சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு எந்த விதமான சுணக்கமும் காட்டாதீர்கள் நண்பர்களே. குடும்பம் முழுவதும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதன் மூலமாக நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் யார்கிட்டையாவது மனம் விட்டு பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா, யார் கூடையாவது சேர விரும்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடன் உட்கார்ந்து பேசுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. சில சடங்குகள் ஹோமங்கள் புனித நிகழ்ச்சிகள் என்றதும் வீட்டில் நடத்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு நிறைய அமைந்திருக்குங்க. உங்களுக்குள் உங்களது வாழ்க்கை துணையுடன் நிறைந்த சில ஊடல்களை நினைத்து இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்கள் மீது அதிக அன்பு காட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஊடல் காரணமாக உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க. காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு மிகச்சிறந்த நாளாக இல்லாட்டியும் உங்களுக்கு பழைய நினைவுகள் காரணமாக சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து போவதன் காரணமாக உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடனும் அல்லது உங்களுக்கு திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடனும் அமைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான தினமாக இன்றைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாறணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கலாம். முன்னாடி நமது துலாம்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவால் தான் நம்ம வீடியோ தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிவிடுங்க. மேலும் நமது துலாம்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களே.
இன்றைய தினத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் அதிர்ஷ்ட எண் என்ன பாத்தீங்கன்னா நம்பர் 8. இன்னைக்கு உங்களுக்கு அது லக்கியஸ்ட் நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீல நிறம் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. எனவே ப்ளூ கலர் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களது திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக பாராட்டுகளை அள்ளக்கூடிய ஒரு புகழ்வாய்ந்த நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள். மேலும் புதிய புதிய பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் இன்றைய தினம் அதிகமான ஆர்வம் உங்களுக்கு உண்டு. எனவே இன்றைய தினம் உங்களது திறமைக்கேற்ப நல்ல மதிப்பு மரியாதை கூடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சலான ஒரு நாளாக இருக்குங்க. ஆனாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இன்றைய தினம் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. அவர்களுக்கு உங்களிடமிருந்து நல்ல ஒரு உதவிகளை சிறப்பாக நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. எனவே இன்றைய தினம் உங்கள் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போங்க. கண்டிப்பாக ஆதாயமான ஒரு நாள் அமையும். உங்களது நிலையில் இருக்கக்கூடிய வேலைகளை இன்றைய தினம் நீங்கள் முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு. எனவே இன்றைய உங்களது அனைத்து விதமான நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளையும் ஒரு லிஸ்ட் போட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. எல்லா காரியங்களும் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியுங்க. இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது எதிர்ப்புகள் இருந்து வந்திருந்தோ அதெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு குடும்பத்தோடு நீங்கள் கலந்துக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்கள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. மேலும் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டன் தட்டிவிட மறந்துடாதீங்க. நான் நிறைய பேர் லைக் பட்டன் தட்டி விடுறதுல உங்களுடைய லைக் பட்டன் வச்சு தான் எங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு ஒரு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ லைக் பட்டனை தட்டிவிட்டு ஒரு 100 லைக்ஸ் ஆகுது இந்த வீடியோவுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மேலும் நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் அது என்னவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் என்ன திட்டினாலும் சரி நம்ம கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் நமது தொழில்புடைய ரசவரன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை தினம் ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை காலை உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.